ஓம் சக்தி அபிராமி சக்தி இன்றைக்கு நாங்கள் 20 வருடத்துக்கு மேலாக தாயாருடைய பக்தராக சுவிசிலே இருக்கின்றோம் தாயார் எங்களுக்கு செய்த அற்புதங்கள் எண்ணில் அடங்காதது அதாவது வந்து எங்களுக்கு முதல் எனது மனைவி இங்கே விரையில்லாமல் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது பண பிரச்சனையும் பெறுவதற்கான ஏஜென்ட் பிரச்சனைகள் இதுவளாக இருந்தது ஆனால் தாயாரிடம் கூறின பொழுது தாயார் சொன்னார் அவருக்கு நாகரூசம் இருக்குன்னு சொல்லி அப்போ உடனே தாயார் அதுக்கான பரிகாரங்களை செய்த மூன்று கிழமை அந்த நீரை வைத்து தோய சொல்லி சொன்னார் மூன்று கிழமை வைத்து தோய்ந்து தோய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு தெரியாத ஒரு நபர் கூட வந்து சொன்னார் உனது மனைவியை கூப்பிடுவதற்காக பணத்தை நான் தருகிறேன் சொல்லி சொன்னான் அப்படி செய்த பொழுது மூன்று கிழமை முடிந்த உடனே நாலாவது கிழமை எனது மனைவி என்ன மாதிரி வந்தேன்னு சொல்லி எனக்கே தெரியாது சரியான ஒரு சந்தோஷமா இருந்தது ஜெனிவாவிலே வந்து தங்கியிருந்தார் நான் அதுக்கு பிறகு கூட தாயாரிடம் சொன்னேன் அம்மா இந்த பணத்துக்கு நான் என்னம்மா செய்வதற்கு சொல்லி ஏதோ ஒரு பலத்தில தாயார் எனக்கு பல வேலைகள் எனக்கு கிடைத்தது வேலைகள் மூலமாக நான் வெகு சீக்கிரமாக ஒரு 2 வருடத்துக்குள்ளேயே எனது கடன் பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்தேன் மனைவி வந்த பணம் பிரச்சனை என்னிடம் இருந்த பிரச்சனைகளை கூட நான் முடித்து விட்டேன் அதற்கு பிறகு தாயாரிடம் சொன்னேன் அம்மா உங்களுக்கு கனவான வாழ்த்து திருமணமாகி எனக்கு குழந்தை இல்லை அம்மான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க ஒன்றுக்கும் யோசிக்காத உனக்கு நல்ல ஒரு பெண் குழந்தை கிடைக்கும்னு சொல்லி மருத்துவர் கூட சொன்னார் உங்களுக்கு குழந்தைக்கான பாக்கியம் இல்லைன்னு சொல்லி சொன்னார் ஆனால் தாய் சொன்னா இல்லை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தாயா கூறினார் அதே போல எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது டாக்டர்னா கூட அதிசயித்தார்கள் ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் குழந்தைக்கான எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் இந்த குழந்தை கிடைத்தது எப்பொழுது தங்களுக்கு அதிசயமாக இருக்குன்னு சொல்லி சொன்ன பொழுது நான் கூட தாயாருடைய படம் இருந்தது எங்கள் சின்ன படம் அந்த படத்தை தான் காட்டினேன் இதுதான் நான் வச்சு கும்புறுற தெய்வம்னு சொல்லி அது அப்பொழுது சொன்னார்கள் உண்மையிலேயே இது ஒரு மகிமையான தெய்வம் தான் சொல்லி உண்மைதான் ஆனால் நான் முன்பு எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை இன்றைக்கு இந்த தாயார் கனவுல வந்து நான் உன்னை நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுறேன் சொல்லி சொன்னாவோ அண்டையில இருந்து எனக்கு அந்த தாயார்ல வந்து அன்பு பாசம் அதிகரித்து கொண்டே போய்கொண்டே இருந்தது எனக்கு வந்து இவ்வளவு வருத்தங்கள் பிரச்சனைகள் கூட இருந்தது கடன் பிரச்சனைகள் கூட எல்லாத்தையும் தாய் சுமூகமாக தீர்த்து வைத்து விட்டார் அதோட நாங்கள் ஒவ்வொரு முறை வீடு மாறும் பொழுது கூட எங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் எங்களுக்கு சம்பளம் குறைவு குறைந்த கட்டணத்தில் கூட வீடு தேடி அம்மான்னு சொன்ன பொழுது தாயார் இந்த வீட்டை கூட இது தாயாருக்காக இந்த அறையை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் இவ்வளவு பெரிய வீட்டை குறைந்த வாடகைக்கு எங்களுக்கு தாயார் எடுத்து தந்தார் அது மட்டுமல்ல இல்லாமல் எங்களுக்கு நோய்கள் இருக்கிறது அம்மான்னு சொன்னால் தாயார் உடனே தாயார் தன்னுடைய யாக நீரை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் அந்த யாக நீரை நாங்கள் வைத்து இந்த நோய்களை இடத்துல சேர்க்கும் போது எங்களுக்கு நோய்கள் குணமாகும்போது நாங்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு போவதில்லை அது மட்டும் இல்லாமல் தாயார் தேசிக்காய் கூட எங்களுக்கு அனுப்பி என்ன எங்கே வருத்தம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவார் அந்த இடத்தில் நீங்கள் செய்யுங்கள் எங்கே இருக்குதோ அந்த இடத்தில் செய்யுங்கள் குணமாகும் என்று சொல்லி ஆனால் நாங்கள் தாயாருடைய சொல்லுக்கு அடிபணிந்து தாயார் சொல்லுவதை நாங்கள் கேட்டு நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமாகி நாங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எந்த சொல்லி தொல்லைக்கும் போகாமல் சந்தோஷமாக இருக்கிறது காரணமே எங்கள் அன்னை உபாசாயி தாயார் தான் அதாவது இப்படியான ஒரு காலகட்டத்திலே இப்படியான ஒரு தாயார் எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் முன்பு செய்த பெரும் பாக்கியம் இன்றைக்கும் நாங்கள் தாயாரோடு கூட நிற்போம் தாயாருக்கு தாயாருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி எங்களுக்கு மட்டுமன்று இல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி அத்தோடு அதாவது வந்து எங்களுக்கு இன்னும் கணக்கு அற்புதங்கள் நடந்தது ஆனால் இப்ப திடீரென்று என்னால என்னென்னு சொல்ல முடியாமல் இருக்கும் என்றால் தாயார் செய்து கொண்டு இருக்கின்ற அற்புதங்கள் கணக்க செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நான் எனக்கு ஞாபகத்தில் உள்ளதை மட்டும் நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் இனி பெரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் தாயாருடைய எவ்வளவு அற்புதங்களை செய்தார் என்பதை போது தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்து கூறுகிறேன் நீங்கள் நம்புங்கள் உண்மையிலேயே எங்கள் தாயார் உயிரோடு இருக்கின்ற நிஜ தெய்வம் அதாவது வந்து நடமாடுகின்ற தெய்வம் இந்த தெய்வத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து வழிபடும் பொழுது எங்களுக்கு எல்லா நல்ல ஆசைகளும் நல்ல ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி அபிராமி சக்தி வணக்கம்